ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்குற இந்த ஐஃபோன் 11 128 GB வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 மொபைல் இருக்கு. இதில் வந்து 2 ஃபோன் வந்து ஐஃபோன் தான். இது ஒன்று வந்து 128, ஒன்று வந்து 64. இந்த 128 GB இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஐஃபோனில் 11 இது 128 GB. பேட்ரி ஹெல்த் வந்து 81, விலை வந்து 19500 கொடுத்துருக்காப்புல, ரெட் கலர். ஸோ நம்ம பார்க்க வேண்டியது இந்த ரெட் கலருக்காக தான் நம்ம மொபைல் பார்க்கலாம். மொபைல் நல்லா க்ளீனாக இருக்குது, எந்த இஷ்யூமே கிடையாது. மேலே கூட டெம்பர் கிளாஸ்லாம் போட்டு வச்சுருக்காப்புல. கேமரா இம்ரா A to Z க்ளீனாக இருக்குது பஸ். இதில் மொபைல் சூப்பர் கண்டிஷனு, ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே சூப்பராக ஒர்க் ஆகுது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொடுக்குற விலை 19500. பேட்ரி ஹெல்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 89 கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தோன்னா 81 பேட்ரி ஹெல்த்து வந்து 81% இருக்குது. ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே ஓகே. கேமரா, ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா, ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இதோட விலை வந்து 19500. அதே மாதிரி இன்னொரு மொபைலும் இருக்குது, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி, ஸோ எல்லாமே பர்ஃபெக்ட் தான். இதுவும் என்னென்னா இது 64 GB, பேட்ரி ஹெல்த்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, 93% இருக்குது பேட்ரி ஹெல்த்து. இதில் ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே பக்கா. விலை வந்து பார்த்தீங்கன்னா 18000. இது 18000, இது 19000. அடுத்ததாக ஒரு மொபைல் இருக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸில் 7 Pro, 12 GB ரேமு, 256 GB. ஒன் ப்ளஸ் 7 Pro, இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 12500 சொல்லி கொடுத்துருக்காங்க. 3 மொபைல் மொத்தமாக விலை போட்டிருக்கோம். 7 Pro வந்து கொஞ்சம் ரேரான மொபைல். இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஜாமா வர்றதில்ல. 12 GB ரேமு, 256. வேறு எதுவும் பேக்ரவுண்ட்லாம் இல்லைல்ல, லைட்டாக அது பேக்ரவுண்ட் வரதான் சார் செய்யுது. பாருங்கள் தெரியுது பார்த்தீங்களா, பேக்ரவுண்ட் லைட்டாக ஆரஞ்சு வரதான் செய்யும். ஆனால் ரேட் வந்து உங்களுக்கு 12500 தான் இது விலை. 12 256 GBன்றதுனால நீங்கள் வாங்கலாம் தாராளமாக.